டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பழபாஸ்கரன் சிவாச்சாரியார். ஆன்மீகம் அறிவோம் பகுதியில் நாம் ஒரு நாள் ஒரு சிந்தனை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கான சிந்தனை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதாகும். ஆம் பெருமக்களே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய பெரியோர்கள் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய மரபு என்பது கோவிலையும் கோவிலோடு தொடர்புடைய குடிகளோடு தொடர்புடையது. அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் மிகப்பெரிய அளவில் ஆலயங்களை சமைத்தார்கள், மிகப்பெரிய அளவில் கோபுரங்களை கட்டுவித்தார்கள். ஏன் மிகப்பெரிய அளவில் கோபுரங்களை கட்டுவித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு போல அன்றைக்கு வாகன வசதிகள் இல்லை, மக்கள் கால்நடையாக நடந்து வருவார்கள். கால்நடையாக நடந்து வருகிற போது தூரத்தில் கோபுரம் தெரிந்தால் கண்டிப்பாக ஊர் இருக்கும், ஊர் இருந்தால் ஊருணி இருக்கும், ஊருணி இருந்தால் மக்கள் இருப்பார்கள், மக்கள் இருந்தால் அங்கு அன்னம் கிடைக்கும் என்பதாக நம் முன்னோர்கள் மிகப்பெரிய அளவில் அறிவார்ந்து சிந்தித்து செய்து வைத்த ஒப்பற்ற செயல்தான் இந்த கோபுரங்கள். அதனால்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நமக்கு பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி சரி, கோபுரத்தை வணங்கினால் மட்டும் கோடி புண்ணியம் கிடைத்து விடுமா? அது ஒரு நாள் நீங்கள் கோபுரத்தை வணங்கினால் கோடி புண்ணியம் கிடைப்பதில்லை. அனுதினமும் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். ஆலயம் ஒரு நாள் செல்ல முடியாவிட்டால் அன்றைக்கு நீங்கள் கோபுரத்தை வணங்கினால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நேரம் கிடைக்கிற போதெல்லாம் கோபுரத்தை மட்டுமே வணங்கிவிட்டு ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்காவிட்டால் அந்த பலன் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. எனவே பெரியோர்களே, பெருமக்களே, ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குங்கள். இறைவனை வணங்கியதற்கு பிறகு பிரகாரம் வந்து கோபுரத்தில் தெரிகின்ற தெய்வங்களையும் வணங்குங்கள். சுதை மூர்த்திகளாக இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் வணங்குங்கள். அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் இதை பெறுவீர்கள். எனவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாமும் கோபுரத்தை வணங்குவோம், இறைவனுடைய தரிசனத்தை பெறுவோம், புண்ணியம் அடைவோம். நன்றி, வணக்கம்.